வந்து எல்லா கட்டும் இருந்தோம். கடைசியில் எப்போ உனக்கு இந்த உயிர் போகும்போது அந்த நேரம் வரும்போது இந்த பதவியோ இந்த அந்தத்தோ உன்னை காப்பாற்றுமா? அதற்கு நீங்கள் போட்டு அடுத்தது இளமை, உன்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளை, சுத்தத்தார், சொந்தம் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். இவ்வளோ இருக்காங்க, நீ இளமையாக இருக்கும்போது உனக்கு பார்க்குற நீங்கள் கண்ணாடியை பார்த்துதான் அழகாக தான் இருக்கேன். வேறு அன்பான மனைவி, அழகான மனைவி, பெண்கள், சுத்தத்தாரங்க அன்போடு இருக்காங்க, நம்ம என்ன ஒரு குறை இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கடைசியில் நீ போகும்பொழுது அவர்கள் உன்னோடு வருவார்களா? கேட்டுதான் போட்டு. ஸோ உனக்கு உண்மையான சொத்து, ரியல் வெல்த் என்னன்னா, நீ மனிதனாக பிறந்திருக்கிறான். இந்த உலகத்திலே நீ மனிதனாக பிறந்திருக்கின்றாயே, அதுதான் உனக்கு உண்மையான சொத்து. ஏனெனில் மனித பிறவியவர்கள்தான் மோட்சம் போவதற்கு, இது இன்னொரு ஒரு அதிகாரி இருக்க, மோட்சம் போவதற்கு ஒரு சிறந்த வழி. ஸோ மனித பிறவி இல்லாமல் மற்ற பிறவிகளிலே மோட்சம் செல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு நீ மனித பிறவிலேயே பிறந்ததுனால உமக்கு இதுதான் உண்மையான ஒரு சொத்து. ஆனால் அந்த சொத்தை நீ எப்படி காப்பாற்றணும்? மனிதனாக பிறந்துட்டா எல்லாரும் தான் இருக்காங்க, அதை எப்படி நீ காப்பாற்றணும்? நல்ல வழிகளில் இந்த பணத்தை நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்படணும், நல்ல வழியை சந்திச்சேன். நல்ல வழினா என்ன? பல வழியில் சரி, தானம் பண்ணலாம். முடி மகாராஜ் வராரு, ஆகார தானம் நம்பர் ஒன் பெஸ்ட். முடி மகாராஜ் எப்போ சமயந்தான் வராரு, முடிஞ்சால் செய்யலாம், இல்லாட்டா பரவாயில்ல. சரி, அடுத்தது என்ன? ஏழைகளுக்கு அவங்க படிக்க வசதி இருந்ததுன்னா அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த பிள்ளைகள் முன்னுக்கு வந்து அவங்க படித்தாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு நம்மளுடைய பணம் தேவைன்னா அது ரொம்ப முக்கியமானது. பிற்பாடு தான் சொல்கிறாங்க நீ கோவில் கட்டலாம். கோவில் கட்டினால், ஒருவர் கோவில் கட்டுறார் என்றால் அந்த கோவில் அவருக்கு மட்டும் சொந்த, மற்றவர்களுக்கும் அதை அந்த கோவிலுக்கு சென்று அந்த தரிசனம் செய்வதற்கு அவர் உபகாரம் செய்கிறார். ஸோ இப்படி ஒரு நல்ல காரியங்களே ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு அன்பர் தான் மக்கள் கூட எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, எல்லா ஊரும் போயிட்டு வந்தாச்சு. அப்போல்லாம் நேரம் கிடைக்காது, ஆத்மாக்கம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து திருநாள் பண்ணுறோம் அப்பா அண்ணா தான். அது என்ன காரணம் அப்படின்னா, அதை நான் சொல்லிவிடுறேன். நான் வந்த வயசு ஹைஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் இந்த அடிக்கடி வெங்காரத்துக்கு வருவேன். என்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு இப்போ ஞாபகம் வெங்காரம் வந்தோடனே ஞாபகம் எட்டு பிள்ளை விட்டுக்காரு எப்படி செய்வார், அருமையான ஒரு மலை பூஜை, எவ்வளோ இவ்வளோ அதிகம் படம் செய்வார், நிறைய படக்கெல்லாம் வரும், தேங்காய் தான் அதிகமாக இருக்கும். அந்த நாளில் போட்டி ஏற்படும், வங்காரத்தா இருக்கு, விருந்தூரா இருக்கு, மற்ற பொண்ணூரா இருக்கு, எல்லாம் இருக்கிற நேரம் எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா நான் அதிகம் செய்யணும். நான் ரெண்டு வாரத்தோடு போட்டிக்கு வந்தாங்க, இந்த அப்பெல்லாம் இப்போ தான் நடக்கும். வந்தாரு இப்போ நல்லூராலாம் செய்து எனக்கு தெரியல, ஆனால் அங்கே இருக்கிற ஆளை தான் செய்யும்போது, வங்காரத்தார் தான் போட்டி போட்டி செய்யும்போது நிறைய அதிக வஸ்துக்கள் செய்து பூஜை செய்தார் போட்டு. அப்புறம் படிக்கும்போது தான் சரி, பொழுது போனங்களாம் நாங்கள் நாலஞ்சு பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எல்லாம் ஜாலியாக அப்படி வருவாங்க. வந்தோம்னா நைட்டெல்லாம் கண் வச்சுட்டு இருக்கோம், நடக்க திருவிழா அதெல்லாம் எனக்கு நைட் பூரா கண் வச்சு அப்பெல்லாம் பார்த்து ஞாபகம் தான். ஸோ அப்படி தான் அந்த இந்த வங்காரம். இப்போ அந்த வங்காரத்தில் வந்துருக்கும் பொழுது சரி, அந்த பழைய நிறைய வருவே அந்த சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம இதை கோவில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அப்போவும் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ நான் செய்யறதுலாம் ஒன்றும் அப்போ இருக்கும்போது இப்படியே இப்படியெல்லாம் செல்லணும் தருவேன். ஒன்று அதை பற்றி நான் அதுக்கு ஒன்றும் விஷயம் அதுக்கு தெரியாது, அவ்வளோவா அதை அரட்டிக்கிறதும் இல்லை. அப்போ படிப்போடு தான் மட்டும் சொல்லி படிப்பிலே கவனமாக இருந்துலாம் செஞ்சுக்கொண்டு தான் கடைசியில் வீட்டில் என் தாயார் சொன்னாங்க, நீ உங்களுடைய கொழுதெல்லாம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறியா என்ன என்ன தெரியும் கோவில், நம்ம ஊர் கோவிலுக்கு போகிறதில்லையா? ஏன்னா பெரியார் கூட்டம் கடையில் கருணாநிதி கூட்டம்னா சைடு எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போயிடும், செய்யார் போவோம், அதுக்கெல்லாம் திண்டி ஒன்று போவோம். அதனால் அதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாம் ஒரு போவோம், நைட்டெல்லாம் சைடு வச்சுட்டு திண்டி ஒன்று போவோம். மகாத்மா காந்தி பார்க்கணும், அண்ணாதிரை வீட்டுக்கு போகணும்னா செய்யார் போவோம், காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு இங்கே கடத்தில் வராதுன்னா அங்கே. ஸோ இப்படிலாம் போகும் தவிர கோவிலுக்கு போனதே கிடையாது. வளர்த்து விட்டு தாயார் சொன்னாங்க, என்ன நீ இவ்வளோ நீ படிச்சு என்ன பிரயோஜனம் பாடி ஒன்றும் சொல்லியே, இங்கே கோவிலுக்கு போக மாட்டேன், எந்த கோவிலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் உனக்கு வேற யாரும் புத்தி கொடுக்க மாட்டான், உனக்கு புத்தி கொடுக்கறது அப்பாநாதர் ஒன்று தான், நீ அப்பாநாதர் கோவில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு மூணு பேர் அப்போ அப்பாநாதர் கோவிலுக்கு போனாங்க. நானும் அப்போல்லாம் பஸ் வசதியெல்லாம் கிடையாது, பஸ் ஏறணும்னா நாங்கள் வந்து நல்லூர்லேருந்து நான் வந்து ரெடிமேடு கேட்டால் இல்லை கிடையாது தான் ஏறணும், அது எப்போ ஒரு பஸ்ஸு வரும் வேணாம் ஜாலியாக நடந்து போய் நான் சொல்லி கொடுத்து வந்துருக்கு. 10-15 கிலோமீட்டருக்கும் 2 மைல் சொல்லுவாங்க இருக்கும். ஸோ நான் ஒரு 4 பேர் சேர்ந்து நடந்தே தான் போகணும், திண்டிவனம் போயிட்டு ட்ரெயின் ஏறி படிக்கல ஏறி படிக்கல பார்த்தீங்கன்னா மற்ற ஊராக கடவுளத்தூராரு, வீடுராரு, ஆரக்கிராமத்தார் எல்லாம் சேர்ந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்துட்டாங்க.
அந்த கால யார் இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய வந்திருந்தாங்க எல்லாம் ஒரு கட்டை பிடி வச்சுட்டு எல்லாம் போனாங்க போனதுக்கு அப்புறம் அந்த அப்பாநாதரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருந்தாலும் சரி நான் திருநெல்வேலியில வேலை பார்த்துருந்தாலும் மதுரையில வேலை பார்த்துருந்தாலும் சரி அந்த நட்டாட்சிக்கு நான் வந்தே தீர்வேன் நட்டாட்சிக்கு முன்ன திருவிழா நடந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளாவது வந்து அப்பா நாரை தரிசனம் பண்ணி போகணுன்ற ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு நான் சொல்லக்கூடாது அப்பா நாதான் இவர நான் அப்பா நாய் சொல்ல மாட்டாரு நம்ம சாமி அதெல்லாம் கொடுக்காது அப்படிலாம் சொல்றது தப்புன்னு சொல்லலாம் இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன் எனக்கு ஒரு நல்ல புத்தி கொடுத்தவர் பண்ணுறேன் அப்பா ஐயோ தெரியல நான் பாட்டு போனோம் போய் நின்று அவர் தரிசனம் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் ராத்திரிலாம் உத்தம் நடக்கும் இருப்போம் போவோம் வரோம் அப்படின்னு தவிர இதில் எங்களுக்கு பகலெல்லாம் சாப்பாட்டுக்கு இடம் பிடிக்கத்தான் சரியாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ எல்லாம் அந்த சத்திரம் கிடையாது இப்போ சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் படித்தது 48 படித்தது அந்த ஸ்கூலில் பாருங்கண்ணா எத்தனை வருஷம் ஆச்சு சாப்பிட்ற மாதிரி சத்திரம் கிடையாது ஸோ அவர் தர்மத்தா வீடு தான் சாப்பாடு மண் தரவு தான் உட்காரணும் அது போட்டி போட்டு உட்காரணும் காலையில் டிஃபன் கிடையாது 10 மணி தான் சாப்பாடு சாயங்காலம் அந்த பழஞ்சோறு போடுவாங்க அதான் சாப்பிடுவோம் எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அப்போ இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கடலோட தூள் கொடுக்குற அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒழுங்காக இருந்தாங்க அப்படிலாம் சாப்பிட்டுட்டு ஏதோ தெரியல ஒவ்வொரு வருஷமும் அந்த அப்பாநாதர் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் கொடுத்தவர் அந்த அப்பாநாதர் தான் அதை நான் சொல்றது தவறாக கூட இருப்பான் ஏன்னு கேட்டால் நம்ம சாமியார் எதுவும் கொடுக்க மாட்டார் ஒருவேளை அவர் நான் தரிசனம் பண்ணதுனால அந்த பிள்ளை எனக்கு கடைசியிருப்பே எனக்கு தெரியல அதுக்கு ஒரு தனி அப்படின்னு ஆனால் இதில் வேடிக்கை நான் கேட்டீங்கன்னா கல்லூராக இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கார் இருக்கிறது குழந்தைங்களாம் ஆர்ப்பாக்கம் தான் போவாங்க திருப்பணம் ஒரு கரந்தியார் உண்டாக்காரெல்லாம் அப்பா நார் போட்டு பார்த்தீங்கன்னா திருப்பணம் ஒரு கரந்தியில் பார்த்தீங்கன்னா அப்பா நார் பேர் தான் அதிகமாக இருக்கும் நம்ம அந்தாய செயலோட அதிகமாக இருக்கும் திருப்பணமூரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பா நார் அவங்கெல்லாம் அங்கே போவாங்க கார் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஆர்ப்பாக்கம் போவாங்க ஸோ அப்படியெல்லாம் நடந்த அந்த காலத்தில் தான் ஒரு பத்து ஏற்பட்டது அதுக்கப்புறம் நானே இந்த உத்தியோகத்தை விட்டு ஓய்வு பெற்ற பிறகு ஆர்ப்பாக்கம் அப்போ ரொம்ப இவர் இருந்தார் நீ என்ன என் சொந்தக்காரர் பெண்பா காட்டுத்தியான சொந்தக்காரர் நீ ஏன் ஆர்ப்பாக்கம் வாங்கணும்னு சொல்லும்போது தான் அப்போ நான் ஆர்ப்பாக்கம் ஒரு ஆண்டு வந்தேனா எனக்கு அந்த காலையில் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ காலை ஒரு நைட்டு வந்துருக்கும்போது அங்கேயே தங்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலை அதுலேருந்து அப்போ தான் எனக்கு அந்த அப்பா சொல்லினார் பழக்கம் ஏற்பட்டு அப்போ என்ன கொஞ்சம் இளமையாக இருந்தார் வந்து இப்போ இளமந்துட்டார் யாரும் தெரியாதுன்னு சொன்னாங்க அவர் அப்பா வேறு பக்கா இருக்கிறார் அது வந்து பழக்கமாக ஏற்படுத்த அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்ப்பாக்கம் கோவிலுக்கும் வருவேன் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு அப்படி முடியலையா அந்த தமிழ் முடியலையா இல்லாட்டா வந்து 30 நாள் வந்து ஒரு 30 செய்திட்டு வந்துடுவோம் அப்படிலாம் ஒரு பழக்கம் ஏற்பட்ட காரணம் இந்த அதுக்கப்புறம் மாகரே மாகரன் வந்து அப்புறம் மாகரன் இம்ப்ரூவ் பண்ணார் அந்த அப்பா செய்யினார் அவ்வளோ உழைத்து ஒரு நல்ல காரியம் செய்து அப்படிப்பட்ட புண்ணியம் தான் நம்ம மனிதனாக பிறந்து நம்ம செய்யணும் ஸோ அவரை ஒரு முன் உதாரணமாக எடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் நல்ல காரியம் ஏழைகளுக்கு படிப்புக்காக நிறைய பணம் கொடுங்க ஏன்னா முனி மகாராஜ் குருன்னு சொல்கிறதுக்கான முனி மகாராஜ் யாரும் இல்லை அதான் முனி மகாராஜ் செய்கிறது ரொம்ப புண்ணியம் ஏன் பல பிள்ளைகள் படிப்பதற்காக நிறைய பணம் கொடுங்க இப்போ கோவில் கட்டுவதற்காக கொடுக்குறேன் இப்பெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க கோவில் கட்டுவது நிறைய கொடுக்கணும் ஸோ இப்படிலாம் செய்யறீங்கன்னா நம்ம சமூகம் என்ன பார்க்குறது இப்போ பார்க்கக்கூடிய கொஞ்சம் ஒரு நல்ல விதியாக இருக்குது ஸோ இதை நான் தான் நிறைய சில விஷயங்கள்லாம் பேசலான்ட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வரும்போது பார்த்தோன்னே எங்களுக்கு கூட்டம் சரி கூட்டம் நமக்கு முக்கியம் இல்லை சில விஷயம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் பட்டது இன்னொரு நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்தி மார்க்கம் இப்போ கொஞ்சம் அதிகமாயிடும் இதை கொஞ்சம் விரிவாக சொல்லுவார் டாக்டர் அஜித்தா சொல்லுவார் பக்தி மார்க்கம் வேணாம் சொல்லுங்க 7வது நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் பக்தி மார்க்கமே கிடையாது கிபி 7வது நூற்றாண்டுக்கு முன்னதான் ஜனங்கள்லாம் வந்துட்டு இதே போல் மகள் அங்கங்கே இருப்பாங்க இந்த முனிவர்கள் போகிறாங்க அங்கே தான் தங்கியிருப்பாங்க அவங்களுக்காக செய்த ஒரு தரிசனம் பிம்பமே தவிர மற்ற இடங்கள்லாம் கோவில்லாம் கூட அதிகம் கிடையாது ஸோ அப்படி இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஊராக கோவில் கட்ட ஆரம்பிச்சுருந்து இப்போ அப்படியே நிறைய ஒவ்வொரு ஊரையெல்லாம் கோவில் வந்துடுச்சு பக்தி மார்க்கம் 7வது நூற்றாண்டுக்கு அப்புறம் பக்தி மார்க்கம் அதிகமாகிடும் ஆனால் பக்தி மார்க்கம் தேவை தான் ஏன்னா சும்மா போயிட்டு ஏதாவது உட்காந்துட்டு இங்கே ஒரு டிவி மேலே உட்காந்து கூட கோவில் போகிறது நம்ம அதை பற்றி சுவாமி பற்றி பாட்டு பாடுறது இப்படிலாம் செய்கிறது நல்லது தான் அதனால் இப்போ கொஞ்சம் ஓவராக போயிட்டு எங்களுக்கு ஒரு ஃபீல் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை முன்னு கொண்டு வர்றது பக்தி மார்க்கம் மட்டும் இல்லை விரதத்துக்கு மட்டும் இல்லை அறம் கேட்பது அறம் தான் முக்கியம் அறம் கொண்டு தான் உங்களை காப்பாற்றும் ஏனென்றால் இந்த அறம் தான் உங்களை நல்லவழிக்கு சொல்லுவது அந்த அறவுரை இருக்குது அறவுரை இருந்ததுனால தான் அவர் வந்து கீர்த்தகர்களால் எவ்வளோ அறவுரை பண்ணிக்கணும் அந்த அறவுரை கேட்டு என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நடந்து உங்களுடைய ஞானத்தை உறுதி செய்து உங்களுடைய ஒழுக்கத்தையும் ஒழுங்குபட்டி
நல்வழிக்கு செல்வதற்கான ஒரே வழி இந்த அறவுரை ஒன்றுதான். அந்த அறவுரை கேட்பதற்கு இல்லை, ஏனென்றால் அவளை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, மற்றவர்களுக்கு எல்லாம் அநேக வேலைகள் இருக்கும். இருந்தாலும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்கீங்க. அந்த 40-50 பேரும் கிட்டத்தட்ட ஒரு பகிர் தான், பகிர் மட்டும் இல்லை. நான் சொல்லுவேன் கூட கொஞ்சம் அதிகமாக சொல்ல போனால் பவியத்தர் சமீபம் உள்ளவங்க இல்லாக்கா நற்காட்சி உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஃபைட்டாக இருந்து இந்த ஒரு அறவுரை கேட்டதுக்காக இருந்ததுக்காக என்னுடைய மனமாக பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இனிமேலாம் வந்து ஒரு இடத்துல கூட்டம் வரும்போது ஜனங்கள் அதிகமாக இருந்தால் தான் பேசுறதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நல்ல விஷயங்கள் பேசுவதற்கும் அவங்களுக்கு ஒரு டெம்பு ஏற்படும். ஸோ அப்படி இல்லாமல் ஏதோ 5 பேர் 10 பேர் தான் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு இருக்காது. நான் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் சில கருத்துக்கள் சில அறவுரைகளை தான் யோசனை செய்து வந்திருந்தேன். இருந்தாலும் நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. மற்றவர்களும் பேசுகிற தலைவர் அவர்களே, ஆத்திகனோ ஆத்திகனோ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் உண்டு, அது என்ன என்றால் ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற செயல்கள் மட்டுமே அவனுக்கு விளைவுகளை தர முடியும். அவன் நன்மை செய்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும். நான் சொல்ல மாட்டேன் நன்மை கிடைக்கும். இதை நாம மனதிலே வைத்துக் கொள்வோம். இதைத்தான் சங்க இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் கணியன் பூங்குன்றன் ஒரு தமிழ துறவி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார். மகிமாரன்பட்டின்னு ஒரு ஊர், அது சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த மகிமாரன்பட்டிக்கு பக்கத்திலே பூங்குன்றம் என்கிற ஒரு சிற்றூர் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பூங்குன்றம் என்கிற ஊரிலே பிறந்த ஓர் அறிஞன் தான் கணியன் பூங்குன்றம். அவருக்கு ஏதாவது பேர் வைத்திருப்பார்கள் அவரை பெற்றவர்கள், ஆனால் அந்த பெயர் நினைக்கவில்லை. அவர் பூங்குன்றம் என்கிற ஊரிலே பிறந்ததனாலே இப்ப இன்றைக்கு கணினி சொல்கிறார். அது போல எல்லாவற்றையும் கணித்து சொல்வதிலே வல்லவராக இருந்ததனாலே கணியன் பூங்குன்றம் என்கிற பேர் அவருக்கு வந்தது. அவர் அழக ஆழமாக இந்த வினை கொள்கையை சொன்னார். அறிவியல் கூட சொல்லுவாங்க, நான் எல்லா மேடைகளையும் இறங்கும் போது சொல்லிவிட்டு இறங்குவேன், There must be an equal opposite reaction என்று சொல்லுவது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு இணையான எதிர்வினை உண்டு. சுவத்திலே பந்து அடிக்கிறோம், அதை நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்வது. சுவத்திலே பந்து அடித்தால் பந்து என்ன செய்யும், திரும்பி வரும். எவ்வளவு வேகமாக வரும், எவ்வளவு வேகமாக நாம் அடிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக திரும்பி வரும். அதுபோல்தான் ஒரு மனிதன் செய்கின்ற செயல்கள் அந்த செயல்களுக்குரிய நன்மை தீமைகளை அவனுக்கு தெரியும் தரும் என்றதான் அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தொடங்குறார். அது முதல்ல பின்னாலே தொகுத்தவர்கள் கடைசியிலே இருக்க வேண்டிய வரியை தூக்கி முன்னாலே போட்டு விட்டார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது அந்த பாட்டு முடிந்த பின்னாலே வர வேண்டிய ஒரு அடி. தொடக்கம் தீதும் நன்றும் பிறர் தர வாதம் வாரம், நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன், சாதலும் புதுமல்லை. இப்படி போயிட்டே போதும். இப்போ இறப்பு என்று சொன்னால் அதை தவிர்க்கின்ற உயிர் உலகத்தில் இல்லை. ஆனா மற்றவர்களிடத்திலே இல்லாத ஒரு மரபான பழக்கம் தமிழர்களிடத்தில் இருக்கிறது. உயிர் பிரிந்தால் இன்றைக்கு வளர்ந்தவர்கள் வசதி படைத்தவர்கள் ஃப்ரீ செல்ல வச்சு அமெரிக்காவில் இருக்கிற வர பையன் சாதலும் புதுவதென்று இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்தவர் கடைசியிலே சொன்னார், மழை பெய்கிறது, சிறு சிறு துளிகளாக விழுகின்ற மழை துளிகள் இணைந்து மெல்ல அப்படி ஊறுகிறது, மழை அதிகமாகும் போது அது வெள்ளமாக தெருவிலே பெருக்கெடுக்கிறது, கால்வாயிலே சேர்கிறது, ஆற்றிலே கலக்கிறது, கடைசியிலே கடல்ல போய் சேருது. அதத்தான் சொன்னார், பேர் யாற்று நீர்
முறைவழி படுமா படுவது போல ஆர்வியர் முழுதுணர் அறிவு எல்லாவற்றையும் உணர்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் உடையவர்கள் திறவோர் அவர்களுடைய திறவோர் காட்சியில் எழுந்தனம் ஆதலின் இப்ப சாமி குமரர் பாடலாம் இல்லை நான் சொல்றது இந்த கதையில வர்றத அப்படியே நான் சொல்றேன். அது உண்மையா பொய்யன்றது எனக்கு தெரியாது. ஒரு வாரத்தை தவறா கூட இருக்கலாம். அந்த தர்மத்தை அந்த முன்னோர்கள் காப்பாற்றிய தின தர்மத்தை அவர்கள் வழியிலே வந்த நாமும் பின்பற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். நம்முடைய சந்ததிக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். நம்ம மட்டும் பின்பற்றினால் போதாது, நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த தர்மத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி, தின ஆரம்பங்களுடைய விளக்கத்தை எடுத்துச் சொல்லி, அவர்களையும் இந்த தத்துவ வழியிலே நடப்பதற்கு வாழ்வதற்கு நம்மாலான வழியை நான் அவர்களுக்கு காட்டுகிறேன். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அப்படிதான் காட்டினார்கள். பெரியவர்கள் அப்படிதான் கூட்டு வச்சிருக்க அறிவுரை சொன்னார்கள், அறிவாற்று விளக்குகளை சொன்னார்கள். அதையெல்லாம் அன்றைக்கு கேட்டதுனால்தான் இன்னைக்கு அந்த நிலையிலே நம்மால் கொஞ்சமாயும் ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியுது. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லுகிறோமா? நம்முடைய பேரன் பேத்திகளுக்கு அதை நினைவூட்டுகிறோமா? அதை எடுத்து சொல்லுகிறோமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அது கொஞ்சம் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த பாரம்பரியத்தினுடைய பெருமை குறைந்து கொண்டே வருவதால் தான் நம்முடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது. இருந்தாலும் பயணப்பாடுகள் இந்த தர்மம் நிலைக்கும். இந்த அவசரப்பணி காலத்தில் சொன்னால் இதெல்லாம் ஒரு நல்லிணைக்கு கணக்கு நாங்கள் அறிவி போய்விட்டோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் கூட இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் தான், இந்த மண்ணிலே வளர்ந்தவர்கள் தான். 2000-3000 ஆண்டுகளாக எங்கள் பாட்டன் புட்டன் காலத்தில் இருந்து இங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் ஜெய்ப்பூர்ல மேடையில் வைத்திருக்கக்கூடிய பெரியவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் நேரம் கருதி மனமுழைமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். பெரியவர்களே, ஒரு அற்புதமான நன்னாளிலே நீங்கள் எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அற்புதமாக தினசாசன தேவதையினுடைய பிம்பஸ்தாபனை விழா, அதனை தொடர்ந்து அரசொற்பொழிவு, நிறைவாக இன்று திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது. இந்த அற்புதமான பொன்னாளிலே பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் நிறுத்தி இந்த ஆண்மனுக்காக இன்று நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கு குழுமியிருக்கக்கூடிய ஒரு அத்துணை பேரையும் மீண்டும் வணங்கி நிற்கிறேன். பெரியவர்களே, ஒரு செய்தியை மாணவர்களுக்கு செய்திருக்கிறார்கள். ஒன்று, மாகரூர் ஜினாலயத்தை பழமையிலிருந்து மீட்டிருக்கிறது. மாகரூர் ஜினாலயம் சட்டேரக்குறையை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீர்கள் என்றால், இப்போ நம்ம பம்ப்செட் ஒரு இடிஞ்சு போன பம்ப்செட் எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலையில் இருந்து உள்ள பிம்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது. முன்புதர்கள் மூடி கிடந்தது. அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது, முதன் முதலாக போகும்பொழுது ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த மாகரூர் நம்ம ஜினாலயத்துக்கு முன்னாடி. நான் கூட நினச்சேன் இவ்வளோ பெரிய கோயில் நம்ம இருக்கணும்னு. கிடையே வரும்பொழுதே ரொம்ப சந்தோஷத்தோடு கிட்ட போனால் அது ஒரு பெருமாள் கோயில். ஏன்னா இங்கே ஜெயின் கோயில் இருக்காமல் எங்கே இருக்குன்னு கேட்டார். பாடா பின்னாடி போங்க இருக்கும் அப்படின்னாங்க. சான்றவர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் இந்த விழா தலைவர் பொறியாளர் அவர்களுக்கும், சமண பேரவை தலைவர் அவர்களுக்கும், சீதாராம் ஆசிரியர் அவர்களுக்கும், விழுக்கம் இளம்புயல் ஜீவகன் அவர்களுக்கும், செயலாளர் முக்கிய செயலாளர் கணேஷ் அஜித்ராஜ் அவர்களுக்கும், ஒவ்வொருவரையும் தனியாக சொல்லி அவர்களை நான் அவர்களுடைய புகழையும் அவர்களுடைய தேவையும் பாராட்ட வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் ஆகும். அவர்களை சுருக்கமாக நான் அழைத்து எப்பொழுதும் எந்த விழாவிற்கும் ஆர்ப்பாக்கும் அவர்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக விழா நடத்தி வருகிறோம். அதற்கெல்லாம் நான் நடக்கும் போது எந்த விதமான தடையும் இன்றி மிக சிறப்பான முறையிலே என் மேல் இருக்கின்ற அன்பினாலும் பாசத்தினாலும் என் அழைப்புக்கு எப்பொழுதும் தடையில்லை. இப்பொழுது வரும் இந்த விழாவிற்கு திடீரென்று தான் நாங்கள் முடிவு செய்தோம். இந்த அளவு செய்யும்போது ஒரு அற உபதேசம் இருந்தால் நல்லது என்று
इंजीनियर